மருத்துவத்துறையில் பணியாற்றுகிற ஒவ்வொரு மருத்துவரும் பின்வரும் முடிவிற்கு வந்து சேர்ந்திருப்பார்கள். அவர்களது அனுபவத்தை பொறுத்து அவர்கள் இந்த முடிவிற்கு வெகு இலகுவாக விரைவாக வந்து சேரவும் முடியும். அந்த முடிவு என்னவென்றால், ஒரு மருத்துவர் தன் பணியாற்றுகிற போது தன்னை நம்பாத, தன் மருத்துவத்தை நம்பாத ஒரு நோயாளிக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது பற்றிய முடிவு. ஒரு மருத்துவத்தை ஒருவர் நம்பவில்லை என்றால் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. ஏன் அவ்வாறு காத்திருக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர் தன் துறை சார்ந்து யோசிக்கிற போது, ஒரு துயரர் தன் துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு பெருமுயற்சி மேற்கொள்கிறார். அவர் வெவ்வேறு விதமான முயற்சிகளுக்குள் தன்னை பரிசோதிக்க முற்படுகிறார். அந்த பரிசோதனையின் விளைவாக அவருக்கு முழு உடல் நலமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அவர் துயரத்தின் அளவு அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா மருத்துவங்களும் பயன்பாடு என்கிற தளத்திலிருந்து பார்க்கிற போது சற்று முரண்பட்டு பின்விளைவுகள் ஏற்படக்கூடியவையாக இருந்தாலும் கூட, ஒவ்வொரு மருத்துவத்திற்குள்ளும் ஒரு மனிதனின் நோய் எவ்வாறு உருவாகிறது, ஒரு மனிதனுக்கு நோயை தீர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஆதாரம் என்ன என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன என்ற செய்தி அத்தகைய மருத்துவ நூல்களில் காண முடிகிறது. ஒவ்வொரு மருத்துவமும் வெறுமனே நோயாளியை நோய் தீர்க்கும் சமூக நிலைப்பாட்டோடு பார்ப்பதில்லை. ஒவ்வொரு மருத்துவமும் தனது தத்துவ நூல்களின் வழியாகவும், தனது தேக சாஸ்திர நூல்களின் வழியாகவும், மருந்துகளின் குறிப்புகள் வழியாகவும் தெரிவிப்பதும் பதிவு செய்து வைத்திருப்பதுமாக இருக்கும் செய்திகள் வெறுமனே நோயாளி என்பவரை சமூக அளவுகோலில் பார்ப்பது மட்டுமல்ல, அந்த மருத்துவங்கள் ஆழமாக நோயாளிக்குள் பார்க்க பரிந்துரை செய்கின்றன. ஒரு நோயிலிருந்து ஒருவர் விடுதலை செய்வதற்கு எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறது என்று அவைகள் சுட்டி காட்டுகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு மருத்துவமும் தன்னை நம்புகிற ஒரு நோயாளிக்கு, தன்னை நம்ப மறுக்கிற ஒரு நோயாளிக்கு என்கிற எந்த பேதமும் இல்லாமல், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தை எவ்வாறு களைவது என்பதில் தெளிவாக இருக்கின்றன. அந்த தெளிவின் வழியாக பார்க்கிற போது எல்லா மருத்துவமும் சமூக அளவில் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டாலும் கூட, மிக நுட்பமாக மனிதனின் நோய் தீர்க்கும் ஆதார புள்ளியை தொட்டு சுழல்வதாக இருக்கிறது. ஒவ்வொரு மருத்துவமும் தனக்குள்ளே இருக்கிற தத்துவ மையத்திலிருந்து எல்லா மனிதனுக்கும் ஏற்படுகிற எல்லா நோய்களுக்கும் தீர்வு சொல்வதாக இருக்கின்றன. இத்தகைய ஆதார புள்ளியிலிருந்து பயணிக்கிற, நோய்களை களைகிற மருத்துவம் ஒரு மனிதனுக்கு எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் என்பது ஒரு மருத்துவத்தில் பயிற்சி செய்கிற பயிற்சியாளருக்கு ஏற்படுகிற இறுதி முடிவாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நோயாளி, ஒரு துயரர் தன்னையோ தனது மருத்துவத்தையோ நம்பகமாக காணவில்லை என்றால், நம்பிக்கையோடு பார்க்கவில்லை என்றால், காத்திருக்க துவங்கிவிடுகிறது அந்த மருத்துவமும் அந்த பயிற்சியாளரின் பயிற்சி முறையும். அந்த வகையில் அந்த துயரர் வெவ்வேறு மருத்துவங்களை சமூக அளவில் பார்க்கிறார். சமூக அளவில் பார்க்கிற போது அவருக்கு சமூகம் கொடுக்கிற சாதக பாதக எல்லா விளைவுகளும் அவர் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தின் விளைவாக பாதகங்கள் அதிகமாக இருக்கிற போது அவர் ஒரு மருத்துவத்தினுள் காணப்படுகிற ஒரு நோயாளியினுடைய நோய் தீர்க்கும் ஆதார புள்ளியை தொட்டு சிகிச்சை அளிக்கும் மருத்துவத்தை தேடுகிறார். அப்போது எந்த மருத்துவமும் அந்த தளத்தில் இயங்குகிற பயிற்சியாளருக்கு அவரை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆக ஒவ்வொரு மருத்துவத்துக்குள்ளும் காணப்படுகிற நோயினுடைய ஆதாரத்தை களைகிற சிந்தனை ஓட்டமும் தத்துவ சாரமும் அந்த நோயாளிக்கு முழு நோயையும் தீர்ப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த உதவியை கண்டுகொள்வதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுகிறது. அது மருத்துவத்திற்கான கால அவகாசம், மருத்துவருக்கான கால அவகாசம், நோயாளி, ஒரு துயரர்
தனக்கு சிறந்த உதவியை செய்யக்கூடிய மருத்துவத்தை கண்டுபிடிப்பதற்கான கால அவகாசம்.